வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 1500 வெள்ளி குறைந்தபட்ச மாத சம்பளம் திட்டமிட்டபடி நாளை முதல் அமல். அரசாங்கம் அறிவித்த 1500 வெள்ளி குறைந்தபட்ச மாத சம்பள விகிதம் திட்டமிட்டபடி நாளை மே 1 தேதி அமல்படுத்தப்படும் என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் அறிவித்துள்ளார். 1500 வெள்ளி மாத சம்பள முறையை ஒத்திவைக்க கோரும் எந்தவொரு பொருளாதார மற்றும் தொழில்துறைகளின் கோரிக்கைக்கு அரசு அடிபணியாது என்று டாக்டர் ஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்பு கொரோனா பரவல் காரணமாக பாதிக்கப்பட்ட தொழில் நிறுவனங்கள் தங்கள் தொழிலாளர்களை ஆட்குறைப்பு செய்துவிடாமல் தொடர்ந்து வேலையில் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அரசாங்கம் சம்பள உதவி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கி வந்ததையும் டாக்டர் ஸ்ரீ சரவணன் சுட்டிக்காட்டினார். எனினும் நாளை மே 1 தேதி அமலுக்கு வரவிருக்கும் 1500 வெள்ளி குறைந்தபட்ச சம்பள முறையானது குறைந்தபட்ச சம்பளத்திலிருந்து சற்று கூடுதல் தொகையை பெற்று தொழிலாளர்கள் நன்மை பெறுவதற்கு உறுதி செய்யக்கூடியதாகும் என்று டாக்டர் ஸ்ரீ சரவணன் விளக்கினார். BKM என்றழைக்கப்படும் மலேசிய குடும்ப நிதி உதவித்தொகையை பெறுவதற்கு விண்ணப்பித்தவர்கள் அந்த உதவித்தொகை கிடைக்கவில்லை என்றால் இப்போது முதல் கொண்டு மேல்முறையீடு செய்யலாம் என்று நிதி அமைச்சர் தெங்கு டாக்டர் ஸ்ரீ ஜஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். வரும் திங்கட்கிழமை முதல் மேல்முறையீட்டிற்கான கோரிக்கை மனுக்கள் பெறப்படவிருக்கின்றன. மலேசிய குடும்ப நிதி உதவி கிடைக்காமல் போனவர்களுக்கு நிதி உதவி கிடைப்பதற்கு மேலும் ஒரு வாய்ப்பு வழங்கும் வகையில் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று நிதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் தங்கள் மேல்முறையீட்டை உரிய ஆவணங்களுடன் மலேசிய வருமான வரி இலாக்காவிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பூனைகளும் எலிகளும் நிறைந்த பெரிய அரசியல் கூட்டணிக்குள் இணைய பாஸ் கட்சி விரும்பவில்லை என்று கூறியிருக்கும் அக்கட்சியின் தலைவர் ஹாடி அவாங்கிற்கு அமானா கட்சி துணைத் தலைவர் சலாஹுதீன் அயோப் இன்று சாட்டையடி கொடுத்துள்ளார். பக்காத்தான் ஹராப்பானை மேற்கோள் காட்டியிருக்கும் பாஸ் கட்சி தலைவர் ஹாடி அவாங் கூற்றை தாம் வரவேற்பதாக சலாஹுதீன் குறிப்பிட்டுள்ளார். பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணிக்குள் பாஸ் கட்சி இணையாது. ஆனால் பாம்புகளும் உடும்புகளும் குரங்குகளும் நிறைந்த அரசியல் கூட்டணிக்குள் தான் அந்த மதவாத கட்சி எப்போதுமே கூட்டு வைத்திருக்கும் என்று சலாஹுதீன் பதிலடி கொடுத்துள்ளார். பிரியாணி இல்லாம சண்டே இல்ல, டெய்லி நெய் இல்லாம இனி எதுவுமே இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. டெய்லி நெய் இருந்தா ஆசையோ ஆசை. டெய்லி நெய் அவ்வளவு மனம், அப்படி ஒரு சுவை. ஆர்டர் செய்ய www.dmart.my. அனைத்து கேஷ் அண்ட் கேரி, லசாடா அண்ட் ஷாப்பி. ஏடிஎம் தானியங்கி பண பட்டுவாடா மோசடியில் தாம் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறிய மோசடி கும்பலிடம் ஆசிரியை ஒருவர் 2,70,000 வெள்ளிக்கும் கூடுதலான தொகையை பறிகொடுத்துள்ளார். தாம் எதிர்நோக்கியுள்ள நீதிமன்ற பிரச்சினையை தீர்க்க வேண்டுமானால் பெரும் தொகையை செலுத்த வேண்டும் என்று மாக்காவ் மோசடி கும்பல் கூறியதை நம்பி தமது வங்கி சேமிப்பு மட்டுமின்றி நண்பர்களிடமும் கடன் வாங்கி அந்த கும்பலிடம் அந்த ஆசிரியை பெரும் தொகையை செலுத்தியது தெரிய வந்துள்ளது. 41 வயது அந்த ஆசிரியை கடந்த ஏப்ரல் 11 தேதியிலிருந்து 29 தேதி வரையில் வங்கி பண பரிமாற்றத்தின் வாயிலாக அந்த தொகையை சம்பந்தப்பட்ட கும்பலிடம் செலுத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று நெகிரி செம்பிலான் மாநில வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்ட் IB அப்துல் கனி தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 6 தேதி பிற்பகல் 2:30 அளவில் ஒரு தொலைபேசி அழைப்பை பெற்றதன் மூலம் சம்பந்தப்பட்ட ஆசிரியை பெரும் தொகையை இழந்துள்ளார் என்று IB அப்துல் கனி குறிப்பிட்டுள்ளார். கிளந்தான் கோத்தபாரு ஜெலி அருகில் ஜலான் ராயா தீமோர் பாராட் சாலையின் 108th கிலோமீட்டரில் நேற்று இரவு நிகழ்ந்த விபத்தில் இருவர் உயிரிழந்தனர், மேலும் 3 படுகாயமடைந்தனர். இரவு 11 அளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் ஒரு காரும் MPV காரும் சம்பந்தப்பட்டிருந்ததாக கிளந்தான் போலீசார் தெரிவித்தனர். காரில் பயணம் செய்த 33 வயது ஹஸ்லான் இப்ராஹிம் மற்றும் 26 வயதுடைய பைஜூரி முகமது ஹாரிஃப் ஆகியோர் இச்சம்பவத்தில் மாண்டதாக போலீசார் அடையாளம் கூறினர். MPV வாகனத்தில் பயணம் செய்த 31 வயது மாது மற்றும் 2 பெண் பிள்ளைகள் காயத்துடன் உயிர் தப்பினர்.
மலேசிய பிரஜை அல்லாத கணவன் மனைவி இந்நாட்டில் வேலை செய்வதற்கு மலேசிய அரசாங்கம் விதித்துள்ள தடை அகற்றப்பட வேண்டும் என்று அந்நிய கணவன் மனைவி ஆதரவு குழு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசிய பிரஜை அல்லாத கணவனும் மனைவியும் வேலை செய்வதற்கு அனுமதி அளிப்பதன் மூலம் அவர்கள் தங்கள் குடும்பத்தினரை பராமரித்துக் கொள்ள முடியும் என்பதுடன் மலேசியாவின் பொருளாதாரத்தையும் வலுப்படுத்துவதற்கு உதவ முடியும் என்று அந்த அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் சுமார் 17 கிலோமீட்டர் தூரம் வரையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் MMR2 சாலையிலிருந்து கோம்பாக் டோல் பிளாசா வரையில் பிற்பகல் வரையில் வாகனங்கள் நிலைக்குத்தி காணப்படுவதாக கிழக்கு கரை மாநிலங்களுக்கான நெடுஞ்சாலைகளை பராமரித்து வரும் அனே பிர்காட் நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கோம்பாக் டோல் சாவடிக்கு அடுத்து காராக் நெடுஞ்சாலையில் புகிட் திங்கி வரையில் வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன என்று அப்பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.